ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் காரைக்குடி பாண்டியா. நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அவங்களுடைய பூர்வீக வீட்டுக்கு தாங்க போகிறோம். இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கேரள மாநிலம் பாலக்காடு பக்கத்தில் வடவனூர், அதாவது கொல்லங்கோடு பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வடவனூர் அப்படிங்கிற இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5.5 வயசு வரைக்கும் இங்கே தான் இருந்தாங்களாம். அவங்க பிறந்தது ஸ்ரீலங்கா. அவங்க 5.5 வரைக்கும் இருந்தது பார்த்தீங்கன்னா இங்கே வடவனூர். அதுக்கப்புறம் தான் அவங்க கும்பகோணத்துக்கு போயிருக்காங்க. நம்ம இன்றைக்கி அந்த பூர்வீக இடத்துக்கு தான் போக போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சுனைவி தொட்டில் பிள்ளை உறவை கொடுத்தவர் அங்கே. இந்த இடம் பார்த்தீங்கன்னா வடவனூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்குது. நாங்கள் வந்து மீன்குளத்தி பகவதியம்மன் கோயில் போயிட்டு தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே அது பக்கத்தில் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது மீன்குளத்தி பகவதியம்மன் கோயிலிருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தூரத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த வடவனூர் அப்படிங்கிற இடம் இருக்குது. நாங்கள் வந்துட்டோம். காலைல வரையில் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கெலாம் நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம்ங்க. இந்த வீட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. எம்ஜிஆர் ஐயா வந்து பிறந்தது பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா. அவங்க வந்து 5.5 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வடவனூர் அப்படிங்கிற இடத்துல இங்கே வந்து அவங்க அம்மா வந்து இங்கே கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சிருந்துருக்காங்க. இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கும்பகோணத்துக்கு புலம்பெயர்ந்தது. வணக்கம், வணக்கம். நம்ம வீட்டுக்கு என்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஐயாவோட சிலை இருக்குது. இந்த சிலை பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்பிள்ஸில் செஞ்ச சிலை. உள்ள போகலாம். இந்த பூர்வீக வீட்டை பார்த்தீங்கன்னா சைதை துரைசாமி அப்படிங்கிறவங்க தான் வந்து இதை புதுப்பிச்சிருக்காங்க. இது முன்னாடி ரொம்ப பாலடைஞ்சு இருந்ததை வந்து புதுப்பிச்சிருக்காங்க. இதை திறந்து வச்சது பார்த்தீங்கன்னா அப்பையில் உள்ள கேரளா கவர்னர் சதாசிவம் ஐயா அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த புதுப்பிச்ச வீட்டை வந்து திறந்து வச்சுருந்துருக்காங்க. நாங்கள் ஐயாவோட வீட்டுக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டிலேருந்து உள்ளுரைக்கு போகணுன்னா உள் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஐயாவோட செலவு ஒன்று வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரே கல்லால் ஆனதான், ஆனால் 7 இதுவாக வெட்டி எடுத்துக்கொண்டு வந்து இங்கே வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளறிக்கு போனோன்னே உள்ளறிக்கு வலது பக்கம் போனோம் பார்த்திங்கன்னா ஐயாவோட ஒரு சின்ன அறை ஒன்று இருக்குது. என்னடா ஐயாவை அடிக்கடி கும்பிட்டுக்கிட்டே இருக்குன்னு நினைக்காதீங்க. இவரோட காலத்தில் வாழலை அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய வருத்தம். வாங்க அப்படியே லாஸ்ட்டாக போவோம். லாஸ்ட்டில் ஒரு அறை இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா சமயக்கட்டு. இங்கே தான் சமைச்சிருக்காங்க, இங்கே தான் சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. அது அப்படியே எல்லாம் புதுப்பிச்சு அப்போ அந்த காலத்தில் எப்படி வச்சுருந்தாங்களோ அதே மாதிரியே அப்படியே வச்சுருந்துருக்காங்க. இது பரவாயில்ல, ரொம்ப மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதான் ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். இந்த சிலை தான் பார்த்தீங்கன்னா ஒரே கல்லால் ஆனதான், அது வந்து 7 படி கற்களாக 7 பீஸாக கட் பண்ணி கொண்டு வந்து இங்கே அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த இருக்கிறதுல ஃபோட்டோ தான் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா, பக்கத்தில் இருக்க அவங்க அண்ணனும் எம்ஜிஆர் இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வாங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களோட கிணறுலாம் இருக்குது. அது போகிறதுக்கு முன்னாடியே எம்ஜிஆர் ஐயாவோட அம்மாவும் அப்பாவோட சிலையும் வச்சுருந்துருக்காங்க. எம்ஜிஆரோட அப்பா பார்த்தீங்கன்னா அப்போவே சர்ச்சாக இருந்திருக்காங்க பிரிட்டிஷ் காலத்தில். நம்மளுக்கு அங்கே ஜோலி நிறைய இருக்குது, மலம்புறாங்க, சீக்கிரம் கிளம்புங்க.
இந்த ஏரியாவில் நல்லா புதுப்பிச்சிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க, இதை மெயின்டைன் பண்ணுறாங்க, அதான் ஒரு பெரிய விஷயம். இந்த கிணறு தான் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஐயா காலத்திலே கட்டின கிணறு, அது வந்து அதிலே நேம்லாம் போட்டுருந்துச்சு. அப்புறம் இந்த வீட்டுக்கு பக்கத்தாலே பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி இருக்குதுங்க. ஒரு 15 ஒரு 20 சின்ன குழந்தையெல்லாம் இங்கே வந்து தங்கியிருக்காங்களாம், தங்கியிருந்து இங்கே பால்வாடிக்கு வருவாங்களாம், அதாவது அங்கன்வாடி இங்கே வருவாங்களாம். இங்கே வரும்போது நீங்கள் வாய்ப்பு கிடச்சி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் சாக்லேட் ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்க. நாங்கள் வந்து லீவ் நாட்களில் வந்தோம், அதனால் யாரும் இல்லை இங்கே. இங்கே ஒரு ரெண்டு அம்மா மட்டும்தான் இருந்தாங்க. வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர் இல்லத்தில் உள்ள லைப்ரரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட புகழை போற்றக்கூடிய ஒரு ஃபுல்லாக என்னென்னலாம் அவர் சாதனைகள் பண்ணார் அப்படிங்கிறது எல்லாமே உள்ளடக்கி வச்சுருந்தாங்க ஒரு பில்டிங்கில். அதுக்கு முன்னாடி எம்ஜிஆரோட ஒரு தண்ணியிலேருந்து ஒரு நல்லா பண்ணியிருந்தாங்க, ஒரு சிலை மாதிரி வச்சு அதில் தண்ணி விடுற மாதிரி. அங்கே உள்ளே போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா எம்ஜிஆர் ஐயா நடித்த அனைத்து படங்களும் ஒரு லிஸ்ட் போட்டு ஒட்டியிருந்தாங்க, எந்த வருஷத்தில் வந்தது அப்புடின்னு எல்லாமே லிஸ்ட்டு போட்டு ஒட்டியிருந்தாங்க. இதெல்லாம் அவர் நடித்த படங்கள் 60-97 கிட்டத்தட்ட 1937 1977 வரைக்கும் 136 படம் நடிச்சிருக்காரு மொத்தம். முதல்வர் எம்ஜிஆர், பேரறிஞர் அண்ணா அவர்களுடன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் அரிய காட்சி. தமிழகம் வந்த ராஜீவ்காந்தி அவர்களை கவர்ந்தது புராண முதல்வர். நல்லா விளக்கப்படம்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க, நல்லா இருக்குது. அதாவது கேரளா கவர்மெண்ட் வந்து இதுக்கு ரொம்ப, இப்போ கேரளா கவர்மெண்ட் கையில் தான் இந்த வீடு பார்த்திங்கன்னா இருக்குதான். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா லைப்ரரி இருந்துச்சு, நாங்கள் போன அன்றைக்கி லீவு, அதனால் பார்த்திங்கன்னா எங்களை உள்ளே அலோவ் பண்ணலை, அதாவது பூட்டி இருந்துச்சு. அதுங்க லீவ் இல்லாமல் நார்மல் டேஸ் அன்றைக்கி உள்ளே அலோவ் பண்ணுவாங்களாம் லைப்ரரிக்கெலாம், நாங்கள் லைப்ரரிக்கு உள்ளே போகலை. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ டாக்டர் பாரதத்னா எம்ஜிஆர் ஐயா அவர் வீட்டுக்கு வந்து உள்ளே போயிட்டு வந்துட்டோம். இது வந்து தமிழ்நாட்டில் நிறையா பேருக்கு தெரியாது, உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சா அந்த இடத்துக்கு வாங்க, அதாவது வந்து சும்மா விசிட் பண்ணி பாருங்கள். இங்கே உள்ளிருக்கே பார்த்தீங்கன்னா பால்வாடி இருக்குது, அதாவது அங்கன்வாடி அப்படின்னு சொல்லிட்டு வரையில் உங்களுக்கு சாக்லேட்லாம் வாங்கிட்டு வாங்க. இங்கே வந்து என்ட்ரி டிக்கெட் அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க, ஃப்ரீ தான். உங்களுக்கு எப்போ வாய்ப்பு கிடச்சிச்சின்னா இதுக்கு இந்த இடத்துக்கு பக்கத்தில் வடவனூர் அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்திலே தான் பார்த்தீங்கன்னா மீன் குளத்தி பகவதியம்மன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் கேரளாவில், அதுவும் பக்கத்திலே இருக்குது. நீங்கள் அந்த தரிசனம் முடிச்சுட்டு கூட நீங்கள் வந்து இந்த வீட்டை வந்து ஒரு பார்வை பார்த்துட்டு போகலாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்புறேன், அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அப்போ கேப்போ காமிக்கும். நன்றி, வணக்கம்.